ஓவராலாக ஒரு டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் ஒரு ட்ரேட் ரிப்போர்ட் நம்ம ஸ்டாக்ஸுக்கும் கிரிப்டோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக வேரி ஆகும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், இந்த டைமுக்கு பை பண்ணோம், இவ்வளோ பை பண்ணணும், இந்த லெவலுக்கு பை பண்ணோம், இந்த லெவலுக்கு செல் பண்ணோம், ஓவரால் தான் பிஎன்எல். பட் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ஃபண்டிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, ட்ரேடிங் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆர்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஓவராலாக நம்ம ட்ரேட் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷன் லாகை வச்சு நீங்கள் எப்படி உங்களோட ஓவரால் ட்ரேட் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணலாம், ஃபஸ்ட் திங்கு. அண்ட் செகண்ட் திங்கு, ஐ ஹவ் கிரியேட்டட் ஒரு ஏஐ டூல், அந்த ஏஐ டூலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர் அதில் ஜஸ்ட் உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓவரால் பிஎன்எல்ல இன்டெப்த்தாக காமிச்சிடும். ஸோ இது ரெண்டுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லைன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூசிங் விச் யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் டேரெக்டாக இங்கே வந்துட்டு பிஎன்எல் அனாலிட்டிக்ஸ் கொடுப்போம். அதில் கொடுத்தோன்னா நமக்கு ஓவராலாக ப்ராஃபிட் எவ்வளோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 டேஸில் ஓவரால் லெட்ஜர் வந்து இந்த இடத்துல இருந்து, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 36,000லேருந்து இப்போ 50,000 சம்திங் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குன்னா ஓவரால் அது டே பை டேவாக உங்களுக்கு செக்மெண்ட்டாக பிரித்து கொடுக்கும். ஸோ ஓவரால் இதுதான் ப்ராஃபிட்டு அண்ட் இவ்வளோ வால்யூம் ஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இதில் இவ்வளோ ஃபீஸு, இதில் ஃபண்டிங் ரேட். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் முக்கியம், ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஃபண்டிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபண்டிங் ரேட் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஸ்டாக்னோ ஆப்ஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸை லாங் போகிறீங்க இல்லை ஷார்ட் போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டிங் ரேட்டு பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ இருக்கும். சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருந்தது என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் காயினை நீங்கள் இன்கேஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா நோ ஆக்சுவலி உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். அந்த மாதிரியும் சில காயின்ஸ் இருக்குது. ஒரு சில காயின்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பையோ இல்லை ஷார்ட்டோ பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டும் ஆகும். பட் அந்த ஓவரால் ஃபீஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6 ரூபா ஃபண்டிங் ரேட்டு உள்ளே வந்திருக்கு, வெளியே போகலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கவே இருக்காது, அது பெரிய பிரச்சனையே கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் தான், ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ தான் இருக்கும். 20 ரூபீஸ் பர் ஆர்டரே இதில் கிடையவே கிடையாது. அண்ட் ஓவராலாக நம்ம இதில் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பிஎன்எல் வந்திருக்கு, இதில் ஃபியூச்சர்ஸில் இவ்வளோ, ஆப்ஷன்ஸில் இவ்வளோ அப்படின்ற ஓவரால் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர இன்டெப்த் ஒரு அனாலிசிஸ் நமக்கு இதில் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து நம்ம ஓவரால் இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை இங்கே டிரான்சாக்ஷன் லாகுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்டெப்த் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் லாக் போயிட்டீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கும், அசட் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் ஹிஸ்ட்ரி, ஃபில் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது வெறும் இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் போயிருக்கு அண்ட் ஓவரால் எந்தெந்த பர்டிகுலர் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதோட ஓவரால் ஆர்டர் வேல்யூ என்ன, ஓவரால் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, ஓவரால் ரியலிஸ்ட் பிஎன்எல் என்ன, இந்த ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டெப்த்தாக கம்ப்ளீட் டீடைல்ஸ் லைக் வாட் ஃபார் த லாஸ்ட் 7 டேஸோ ஒரு 30 டேஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வலி இந்த வாட் டைம் இட் காட் பிளேஸ்ட் அது இருக்கும், என்ன கான்ட்ராக்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸாக இல்லை ஃபியூச்சர்ஸாக அப்படின்னு இருக்கும், ஆப்ஷன்ஸ்னா ஆப்ஷன்ஸோட சிம்பிள், ஃபியூச்சர்ஸ்னா ஃபியூச்சர்ஸோட சிம்பிள். அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ 100னா நம்பர் ஆஃப் லாட்ஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே, 100 லாட்ஸ். பட் ஆனால் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 0.001 குவான்டிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் டு அகெயின் மல்டிப்ளை அண்ட் சி இது ஓவரால் நோ டிரான்சாக்ஷன் வேல்யூ, ஆர்டர் வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயினுக்குமே இங்கே லாட் சைஸ் இருக்கும், பட் அந்த ஒவ்வொரு காயினுக்கான லாட் சைஸ் வேரி, குவான்டிட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஓவரால் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி இன்னும் ஃபில்லாக இருக்குது, அண்ட் வெதர் இட் இஸ் பை சைடா இல்லை செல் சைடா, அண்ட் ஓவராலாக நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ட்ரேடிங் ஃபீஸ். ஸோ ஓவரால் ட்ரேடிங் ஃபீஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பார்த்திங்கன்னா அப்படியே டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் டிரான்சாக்ஷன் ஃபீஸு அண்ட் தென் ஓவரால் ரியலைஸ்ட் பிஎன்எல். ஸோ இந்த ஓவரால் ரியலைஸ்ட் பிஎன்எல் வந்து ஜஸ்ட் நம்மளோட கிராஸ் பிஎன்எல், அந்த கிராஸ் பிஎன்எல்ல நெட் பிஎன்எல்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இன்னும் ரியலைஸ்ட் பிஎன்எல்னா திஸ் மைனஸ் திஸ் வில் கிவ் மீ த ஓவரால் நோ வே இந்த டிரான்சாக்ஷன் லைக் நெட் பிஎன்எல், இதுதான் வந்து நெட் பிஎன்எல். ஸோ ரியலைஸ்ட் பிஎன்எல் வந்து ஒரு கிராஸ் பிஎன்எல் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ட்ரேடிங் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணால் தான் நமக்கான ஓவரால் நோ ஆக்சுவல் பிஎன்எல் என்னென்னு தெரியும். அண்ட் இதில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால இதை ஓவராலாக ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரேடிங் ஜர்னல் மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், பட் இந்த மாதிரி வச்சு நம்ம மேனுவலாக பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் செப்பரேட்டாக ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஆப் lovable.dev. ஸோ இது ஒரு ஏஐ டூல் யூசிங் விச் நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் வெப்சைட், போர்ட்டல், வெப் ஆப் இந்த மாதிரி எனி திங் யூ கேன் கிரியேட் இட். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக அதில் போயிட்டு ஐ ஜஸ்ட் கேவ் அ டீட்டெயில்ஸ் லைக் இதுதான் என்னோடய ஒரு ஸ்னாப்ஷாட் டிரான்சாக்ஷன் லாகோட ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அதில் இந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், பை சைட் செல் சைடு எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டட் டேஷ்போர்ட் டு அனலைஸ் அ ட்ரேட் ரிப்போர்ட் அண்ட் அ பிஎன்எல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு இட் சுட் ஷோ கான்ட்ராக்ட் வைஸாக என்னோடய ரியலைஸ்ட் பிஎன்எல் என்ன, இல்லை கான்ட்ராக்ட் வைஸாக ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ போயிருக்கு, அண்ட் தேர் ஷுட் பி அன் ஆப்ஷன் ஃப்ரம் டேட் டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் வைஸ் நான் செலக்ட் பண்ணேன்னா என்னோடய ஓவரால்
நெட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, ஓவரால் ஃபீஸ் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு இன்டெப்த்தாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கோடு எழுதிடும். ஸோ கம்ப்ளீட் இந்த மாதிரி கோடு எழுதிட்டு அண்ட் ஃபைனலி இட் வில் கிவ் யூ அண்ட் அவுட்புட். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங் பேனல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பே ட்ரேடிங் பேனல் டேஷ்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ஒரு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் டைம் டேரெக்டாக இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கிரியேட் பண்ண டேஷ்போர்ட் இங்கே வந்துடும். இப்போ இந்த டேஷ்போர்டில் ஜஸ்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிரியேட் த பிஎன்எல் ரிப்போர்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னா நான் எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ மீ வாட் இஸ் மை ஓவரால் பிஎன்எல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ரியலைஸ்ட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா $149, அதில் ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ, ஸோ நெட் பிஎன்எல் எவ்வளோ, ஸோ அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார் லாஸ்ட் 7 டேஸ் இதுதான் என்னோடய ட்ரேடிங் ஃபீஸ், இது தான் என்னோடய நெட் பிஎன்எல். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள் வைஸ் எந்த சிம்பிளில் அதிகமாக ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் பிஎன்எல் ரிப்போர்ட்டில் இருக்காது. ஆக்சுவல் பிஎன்எல் ரிப்போர்ட்டில் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் வெறும் ஓவரால் பிஎன்எல் தான் இருக்கும். இப்போ எனக்கு சிம்பிள் வைஸ் பிரேக் டவுன் பண்ணுன்னா இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதிலேருந்து வந்திருக்கு, ஓவரால் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கா இல்லை ஃபியூச்சர்ஸில் வந்திருக்கா. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இதில் ஒவ்வொன்றா வந்துடும் அண்ட் ஓவரால் ட்ராடவுன் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ யூனோ வாட் எவர் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ சேஞ்ச் த டேட் அக்கார்டிங்லி அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஓவரால் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராடவுன் என்ன, ஓவரால் ப்ராஃபிட் என்ன, ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அது கேல்குலேட் பண்ணிவிடும். இன்கேஸ் இதில் நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணுறனோ இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் அதே ப்ராம்ப்டில் வந்துட்டு இன்னும் ஃபர்தர் ட்வீக்ஸோ இல்லை இன்னும் ஃபர்தர் சேஞ்சஸ் என்ன வேணுமோ நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இல் கிரியேட் த கம்ப்ளீட் டேஷ்போர்ட். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி நம்மளோட ஓவரால் நோ இம்ப்ரூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுதான் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஃபர்தர் கரெக்டான பாத்தில் போகிறோமா இல்லைன்றது தெரியும். ஸோ இந்த ட்ரேடிங் ஜேர்னல் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இல்லைனா நம்ம ஜஸ்ட் ரேண்டமாக ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம், எந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக வருது இல்லை எந்த இடத்துலேருந்து லாஸ் சிக்னிஃபிகண்ட்டாக வருதுன்னு நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்னும் ஈஸி டு அனலைஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி கூட இன்னும் எனி திங் யூ கேன் கிரியேட் டோட்டலி ஃபார் ஃப்ரீ. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது டெப்ளாய் பண்ணணும்னா தான் அடிஷ்னலாக காஸ்ட் இருக்கும். பட் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு நோ பர்சனலைஸ்டு யூஆர்எல் மாதிரி நீங்கள் வச்சு அதுக்குன்னு ஒரு டொமைன் வைக்கணும்னு தான் பேமெண்ட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டேஷ்போர்டை ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.